யார்பா பிராது கொடுத்தது? நான்தான். வீட்டுக்கு வீடு கக்கூஸ் கட்டி வச்சிருந்தாலும் அதை யாருமே பயன்படுத்துறது இல்ல. வெளிய போறதுக்குள்ள எதுக்கு பாதுகாப்பு? கக்கூஸும் கட்டியாச்சு, அதுக்குள்ள என்னத்த போயிட்டு கழுத இதுக்காவது உபயோகமா இருக்கட்டுமே. நீங்க மட்டும் பஞ்சாயத்துக்கு ஒரு சொம்பு, வெளியில போறதுக்கு ஒரு சொம்புன்னு தானே வச்சிருக்கீங்க. அப்புறம் எப்படி கக்கூஸும் குடவனும் ஒண்ணுங்கிறீங்க? அன்னை கோபி அண்ணன் கேட்டாரு பாரு ஒரு கேள்வி. அன்னையில இருந்து எல்லா பயிலும் கக்கூசா கக்கூசா தான் பயன்படுத்துறான். நம்ம நாட்டாமே அவர் தீர்ப்பு சொல்ல கூட சொம்போட வெல்ல வரது இல்லையாப்பா. முழு சுகாதார தமிழகம், முன்னோடி தமிழகம். தயாரிப்பாளரும் இயக்குனரும் தயவு செய்து படம் எடுப்பதற்கு முன்னாடி அவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க, உங்களுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. இந்த படத்தை எடுத்து முடிச்சிட்டீங்க, கண்டிப்பா போய் கேளுங்க, எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா வியாபாரம் நோக்கத்தோட படம் எடுக்கணும், இல்ல கலைநகையத்தோட படம் எடுக்கணும் அப்படின்னும் போது அவங்களுடைய அட்வைஸை கொஞ்சம் வாங்கிக்கோங்க, கண்டிப்பா செய்வாங்க. தலைவர் ஆகட்டும், செக்ரட்டரி ஆகட்டும், வேற மற்ற செயற்குழு உறுப்பினர் அனைவருமே செய்வாங்க. இந்த படத்தை எடுத்து முடிச்சிட்டீங்க, இவந்தோ போய் பாருங்க, தயாரிப்பாளர் சங்கத்தில் பாருங்க, அவங்களுடைய அட்வைஸை கேளுங்க, எப்படி வெளியே கொண்டு வரணுன்றது. ஏன்னா படம் எடுக்கிறது இன்னைக்கு தமிழ் சினிமாவில் முக்கியமான விஷயமே இல்லை. ஏன்னா நான் ஒரு படம் சுவாதி கொலை வழக்குன்னு ஒரு படம் எடுத்து பல போராட்டங்களை சந்தித்தேன். அப்போது தயாரிப்பாளர் சங்கமே இல்லாமல் தனிமையாக போராட வேண்டிய நிலைமைக்கு இருந்துச்சு. நீங்கள் வெளியே கொண்டு வரது தான் முக்கியமான ஒரு தருணம். ஏன்னா இன்னைக்கு தமிழ் சினிமா அவ்வளோ மோசமான தருணத்தில் இருக்குது, அதாவது கோமா ஸ்டேஜில் இருக்குது, அந்தளவுக்கு இருக்குது. பக்கத்தூரில் கேரளாவில் போய் படம் பண்ணோம்னா இப்போ லாபத்தோடு வரலாம், ஆந்திரா போய் படம் பண்ணா லாபத்தோட வரலாம், கர்நாடகாவில் போய் பண்ணாலும் லாபத்தோட வரலாம். தமிழ்நாட்டில் படம் பண்ணி ஜெயிச்ச ஒரு ப்ரொடியூசர் இருக்க மாட்டாங்க, இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நான் ஒரு தயாரிப்பாளர், இயக்குனர், அனைத்து விஷயங்களும் திரைப்பட கலரில் படிச்சு வந்த உளவுத்துறை ஜனனம் எத்தனை படம் பண்ணியிருக்கிறேன். அதனால் இந்த தயாரிப்பாளருக்கு ஒரு சின்ன அட்வைஸ், நீங்கள் போய் தயாரிப்பாளர் சங்கத்தில் பாருங்க, அவங்களோட அட்வைஸை கேளுங்க, எப்படி வெளியே கொண்டு வரது ஐடியாக்கள் சொல்லுவாங்க. எவ்வளோ உரிமா டைரக்டர் அப்பா, அந்த காலத்தில் ரஜினி சார் படத்துக்கு ஈக்குவலாக அவர் படங்கள் வசூல் பண்ணும். அவர் படத்தில் நான் நடித்தது எனக்கு அவ்வளோ பெரிய பெருமை. பொங்கலோ பொங்கல் அந்த ஜாம்பவன்லாம் இங்கே வந்து இந்த படத்தை வாழ்த்திருக்காங்க. ரொம்ப ஆள் கழித்து சினிமா கம்பெனி சினிமா படங்கள் இப்போ ஃபங்க்ஷன் பண்ணுறோம். ஏன்னா நான் இந்த கொரோனா காலத்தில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், நம்ம திரையுலகம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு நல்ல விஷயத்துக்காக கூப்பிட்றாங்க, சரி நம்ம சிரமப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், அதையும் விட்டுட்டு நான் ஒடியாந்தேன். நான் சரி இந்த நல்ல தருணத்துக்கு நம்ம போய் அதை வாழ்த்து சொல்லணும், அதில் கலந்துக்கணும் அப்படின்னு நான் வந்தேன். கண்டிப்பாக எந்த விஷயமே தோல்வி அவமானங்கள் இல்லாமல் ஜெயிக்கவே முடியாது. எவ்வளோ அளவுக்கு நீ தோல்வி அவமானங்கள் பற்றீங்களோ கண்டிப்பாக அந்தளவுக்கு நீங்கள் ஜெயிக்கலாம். ஒரு படம் தயாரிக்கிறதுங்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நானும் ஒரு மூணு படம் தயாரிச்சிருக்கிறேன், தயாரிப்பாளர் தான். ஒரு படத்தை தயாரிச்சுட்டு படம் சென்சார்லாம் ஆயிடுச்சு, ரிலீஸ் பண்ண முடியல, பெரிய அமௌண்ட் அதில் லாக்காக இருக்குது. நான் யாரும் ஃபைனான்ஸ் கொடுத்து வாங்கல, நான் சொந்தமாக சம்பாதிச்சு வாங்கினேன், சம்பாதிச்சு எடுத்த படம் அந்த படம். அது நிற்குது, ஏன்னா பார்த்தா ஓட்டிகிட்டிருக்கிறாங்க. ஓட்டிகிட்டுலாம் நம்ம எல்லாம் மதிக்கவே மாட்டாங்க. பெரிய படங்கள், பெரிய நடிகர்கள் அது மாதிரி படங்கள் தான் ஓட்டிகிட்டு பார்ப்பாங்க. இனிமேல் கண்டிப்பாக சின்ன படங்களுக்கும் தியேட்டரில் நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது. ஏன்னா இந்த கொரோனாவுக்கு அப்புறம் வந்துட்டு இனிமேல் படங்கள் எல்லாம் நல்லா வரும், தியேட்டரில் போய் மக்கள் பார்ப்பாங்க. ஏன்னா எவ்வளோ நாளைக்கு தான் செல்லி இதுலேயும் பார்த்துருப்பாங்க. கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது, நம்பிக்கையோடு நம்ம போராடுவோம். கண்டிப்பாக சினிமாவை நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது. எல்லா தயாரிப்பாளர்களுக்கும், எந்த டைரக்டர்களுக்கும், எல்லா கலைஞர்களுக்கும் நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என் வாழ்த்து சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடவிருக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். இந்த பெரிய படம் சின்ன படம்னு ஒன்றும் இல்லை, எல்லா படமுமே பல பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குது. பெரிய படம்னா கொஞ்சம் பத்து பேர் கூடுதலாக வேலை வாய்ப்பு கொடுப்பாங்க. சின்ன படத்துலேயும் ஒரு டைரக்டருக்கு வேலை இருக்குது, கேமராமேனுக்கு வேலை இருக்குது, எடிட்டருக்கு வேலை இருக்குது, மற்ற எல்லா துறையை சேர்ந்தவருக்கும் வேலை இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு படம் எடுத்துட்டீங்க, ரிலீஸ் ஆகலை, ஆனால் எடுத்ததுக்கு முன்னாடியே பல குடும்பங்களுக்கு நீங்கள் வேலை வாய்ப்பு கொடுத்து குறைஞ்சபட்சம் அவங்களுடைய வாழ்க்கைக்கு உதவி பண்ணியிருக்கீங்க. இதுவே பாதி வெற்றி. எம்ஜிஆர் அவர்கள் கூட எங்கே போனாலும் எவ்வளோ பெரிய ஆளானா கூட ஒரு ப்ரொடியூசரை பார்த்தாலும் முதலாளி எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுவாராம். சிஎம் ஆகிட்ட பிறகு கூட நிறைய பேர் அப்படி தான் பாராட்டுவாராம். காரணம் என்ன, பல பேருக்கு சம்பளம் கொடுத்து வாழ வைக்கிற முதலாளி வந்து ரொம்ப முதன்மை முக்கியமானவர். அவர் வழிகாட்டிய தெய்வம் மாதிரி தான். ஏன்னா ரிஸ்க் எடுக்கிறாங்கல்ல,
நம்ம அண்ணன் தம்பி காசு கேட்டாவே திருப்பி கொடுப்பானா அப்படின்னு கொடுக்க மாட்டான். அண்ணன் தம்பி கொடுத்தா திருப்பி வருமா வராதோ, பக்கத்து வீட்டுக்காரர் கேட்டு கொடுத்தா வருமா வராதோ, ஆனால் போட்ட காசு வருமா வராதோ, ஆனால் 1000 பேருக்கு வேலை கொடுக்குறான்ல, 100 பேருக்கு வேலை கொடுக்குறான்ல. அப்போ ஒரு முதலாளி மதிக்கிற இண்டஸ்ட்ரி ரொம்ப முக்கியம். படத்துக்கு சினிமாவுக்கு வரும்போது கூட நல்ல ஒரு நான் வெற்றி படம் எடுப்பேன், சின்னதோ பெருசோ சாதிப்பேன்ற எண்ணத்தோடு வரணும். நம்மோட உங்களுக்கெல்லாம் கூட ஓரளவுக்கு வசதி இருக்கும். சிவாஜி சார் வரும்போது வசதி இருந்ததா? எம்ஜிஆருக்கு வசதி இருந்ததா? ரஜினி சாருக்கு வசதி இருந்ததா? ரஜினி சாரில் மூட்டெல்லாம் தூக்கி இருக்கிறாரு. எம்ஜிஆர் வந்து சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுருக்காரு. சிவாஜி சார் வந்து சின்ன வயசுலேயே நாடகத்தில் நடிச்சிருக்கிறார், சின்ன சின்ன காசுக்கெல்லாம் நடிச்சிருக்கிறார். அப்போ இதை விட சின்ன இடத்துலேருந்து மேலே வந்தவங்களாம் பெரியாலாம் ஏன் வராங்கன்னா, மேலே வருவதற்கு ஆசை மட்டும் பட்டால் போதாது, கடின உழைப்பு. எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி சார், கமல் சார்லாம் கடின உழைப்பு, நேர்மை. என்னன்னா காசு வாங்கிட்டு நடித்தோமே, இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், வாங்கின காசு ஏதாவது இருக்கணும் இந்த படத்தில், சிவாஜி சார் நினைப்பார். காசு வாங்கிட்டோம், நம்ம ஒன்றுமே நடிக்காமல் காசு வாங்கிட்டோமேனு அந்த பயம் இருக்கும். சிவாஜி சார் ஏதாவது ஒன்று பண்ணணும் அதில் அப்படின்னு நினைப்பார். எம்ஜிஆர் வந்து போட்ட காசு வந்ததா அப்படின்னு சொல்லி அப்பப்போ கேட்பார். இதெல்லாம் என்னென்னக்கா, ஏதாவது அந்த வாங்குற சம்பளத்துக்கு ஏதாவது பண்ணணுன்ற நேர்மை இருந்தது அவங்ககிட்ட. அதனால தான் வந்து இன்னும் பேசப்படுறாரு எம்ஜிஆர் சிவாஜி சாரோ. ரஜினி கமலும் இன்றைக்கும் நடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க பாருங்கள். வந்த நேரத்துலேருந்து சூப்பர் ஸ்டாராக இருக்காங்க. ஆனால் காரணம் என்னன்னா, விடா கொண்ட கூடா கண்ண மாதிரி ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு படம் இருந்துச்சுன்னா மறுபடி விழுந்து விழுந்து ஏஞ்சி மறுபடி மறுபடி இட்டு கொடுத்துட்றாங்க. அதெல்லாம் வந்து பெரிய சாதனை. அதனால் என்னென்னா, உழைப்போட கூட நேர்மை இருக்கணும். ரஜினி சார் வந்து எங்கே போனாலும் என்ன பண்ணுவாராம் தெரியுமா, படத்தில் நஷ்டம் வந்துச்சான்னு கேட்பார். என்ன காரணம், அடுத்த படத்துக்கு கூட மாட்டாங்க. அதனால் டிஸ்ட்ரிபியூட்டுக்கு வருமானங்கள் தான், டிஸ்ட்ரிபியூட்லாம் கூப்பிட்டு என் படம் ஓடிச்சேன், இதில் ஏதாவது டிஸ்ட்ரிபியூட்டுக்கு காசு கிடைச்சதான்னு கேட்பார். அதனால தான் கடைசி வரைக்கும் சூப்பர் ஸ்டார் அவர் ஒரு வியாபாரம். கமல் சார் என்ன பண்ண தெரியுமா, அரைச்சமாகவே அரைக்கக்கூடாதியா, ஏதாவது ஒன்று புதுசாக சொல்லிக்கிட்டே இருக்கணும்யா, காசு பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு ரிஸ்க் எடுத்துக்கிட்டே இருப்பார். அதனால் இதெல்லாம் இருந்தால் தான் சினிமாவில் நிற்க முடியும். அதே மாதிரி டைரக்டர்கள்லாம் நான் சொல்ல வேண்டியதில்லை. பாலச்சந்தர் சார் வந்து வேறு ஏதோ ஃபீல்டுலேருந்து வந்தவர், ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தார். அதுக்காக வந்து சரி, கவர்மெண்ட் ஜாப்லேருந்து வந்தோம் அப்படி எட்டி பார்த்துட்டு போயெல்லாம் நினைக்கல. வந்த பிறகு பாலச்சந்தர், கடைசி வரைக்கும் பாலச்சந்தர் ஒன்றும் பண்ண முடியல. அந்த நம்பர் ஒன்ல இருந்தார், பெரிய நடிகர், ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. அவர் படம் வந்துச்சுன்னா அவர் 10 ரூபா வசூல் பண்ணும், அதான் நினைப்பாங்க நேச்சரா. அப்போ அந்த பெரிய நடிகர் படத்துக்கு முன்னாடி நம்ம சின்ன படம் போய் ஜெயிக்கணும்னா, நாம் அந்த பெரிய படத்துக்கு என்ன உழைச்சாங்களோ அதை விட 20 மடங்கு உழைச்சிருக்கணும். படம் மிகப்பெரிய வெற்றி பெற மனமார்ந்து எங்கள் வாழ்த்துனாங்க நிறைய பெரியவங்க. அதே மாதிரி நானும் அதை வாழ்த்துறேன். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, என்னென்னா கொடைக்கானலில் ஒரு படம் ஷூட்டிங் நடக்குது, அங்கே வந்து ரவுடி பசங்க படப்பிடிப்பு நடந்த இடத்துல கேமராலாம் பிடுங்கி வச்சு காரெல்லாம் பிடுங்கி வச்சுட்டு அடிச்சிருக்காங்க. எனக்கு தகவல் வந்ததுலேருந்து ஃபோன் பண்ணுறேன். ஃபோனை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கரெக்டாக எடுக்கல, அப்புறம் இன்ஸ்பெக்டர் எடுத்தார். எடுத்துட்டு பர்மிஷன் வாங்கியிருக்காங்களான்னு கேளுங்க அப்படின்னாரு. எங்க கட்டி போட்டிருக்காங்க ரூம்லன்றேன், பர்மிஷன் கேட்குறீங்க அப்படின்னு சொன்னேன். அவர் பார்க்கல. அப்புறம் இங்கேருந்து 100 அடித்து 100 சொன்னோம், 100 போகவே இல்லை கடைசி வரைக்கும். அதுக்கப்புறம் அமைச்சர் மூலியமாக சொல்லி இப்போ தான் 7 மணிக்கு தான் அதை முடித்து அந்த பிரச்சனை சால்வ் பண்ணி எல்லாம் வண்டி ஏற்றி விட்டு ஓட, அதாவது இங்கேருந்தே அங்கே அவங்கள வண்டி ஏற்றி விட்டு வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. இது என்ன பெரிய விஷயம்னா, 100 கிடைச்சோம்ல, 100 வந்து ஹிந்தியில் கூப்பிடுது, ஹிந்தியில் தான் சொல்லுது. நான் தமிழ்நாட்டில் இருக்கேனா பாம்பேயில் இருக்கேனா ஒரு சின்ன டவுட் ஆகிப்போச்சு எனக்கு. ஏன்னா உதயகுமார் சார்லாம் இருக்காங்க, அரசியலில் இருக்கீங்க, ஒரு தமிழ்நாட்டில் தமிழை சொல்ல சொல்லுங்கள், என்ன மாதிரி எத்தனையோ பேர் தமிழை மட்டும்தான் தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. அதனால் இது அரசுக்கு வைக்கிற கோரிக்கையாக நான் நினைக்கிறேன். ஏன்னா 100 பண்ணுறதே வந்து எதுனா அர்ஜெண்டாக ஒரு நடந்துச்சுன்னா அது சொல்கிறது. அதில் எல்லாருக்கும் ஹிந்தி தெரியுமாங்கிறது தெரில, இல்லை நீங்கள் டோட்டலாக ஹிந்தி தெரியாமலாம் அணுக்குண்டு போட்டு கொன்னுடுங்க அரசாங்கத்துக்கு. அரசாங்கம்னா தமிழ்நாடு அரசாங்கத்தை நான் கேட்கல, எனக்கு எல்லாம் தமிழர்கள் தான் ஆட்சி பண்ணிகிட்ருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த யாருக்கு கேட்கணுமோ அவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா சிலோனில் வந்து இப்போ படகு மேலே இதை மோதி 4 பேரை சுட்டு கொண்டு இருக்கானுங்க, அது தமிழக மீனவர்கள், இந்திய மீனவர்கள் கிடையாது. எல்லாருமே சொல்கிறாங்க அவங்க வந்தால் முடிஞ்சிடும், இவங்க வந்தால் முடிஞ்சிடும்ன்ட்டு. ஆனால் தமிழருக்கு விடிவு காலம்ங்கிறது வந்து தமிழர்கள் கையில் எடுத்து போராடுற வரைக்கும் முடியாது. வெள்ளைக்காரன் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க போது வெள்ளைக்காரனை வந்து எதிர்த்த முதல் வீரன் தமிழன். அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்களாம் வந்தாங்க. இவன் எழுந்திச்சு வேலூர்லேருந்து எழுந்திச்சு வந்ததுக்கப்புறம் தான் அத்தனை பேரும் பின்னாடி வந்து நின்னாங்க. அதே போராட்டம் இப்போ வந்து ஹிந்திங்கிறது வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது, தமிழுங்கிறது 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. என் தாயை அழித்து விட்டு இன்னொருத்தரத்தை என் தாயாக கும்பிட முடியாது. ஆனால் என் சகோதரியை நான் வேண்டான்னு சொல்லவே இல்லை, நீங்கள் தான் சொல்கிறீங்க.
அது வந்து பத்திரிகை ஊடகத்துக்கு முன்னால் நான் சொல்கிறேன், போய் சேர வேண்டிய இடத்துல சேரணும்னு நினைக்கிறேன். நீங்கள் கூட 100க்கு போட்டு பாருங்கள், இப்போ ஹிந்தியில் தான் பேசும், யாராவது 100க்கு போட்டு பாருங்கள், ஹிந்தியில் பேசுது. எப்படி வந்து நம்ம வந்து இதே கர்நாடகத்தில் வந்து ஹிந்தி இப்போ வைக்க முடியுமா? ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டியிட்ட ஹிந்தி வைக்க முடியுமா? கேரளாவில் பிரணாய் அவர்கிட்ட வந்து ஹிந்தி வைக்க முடியுமா? எங்கேயுமே வைக்க முடியாது, நம்மக்கிட்ட மட்டும் தான் வைக்கிறாங்க. இதில் இருக்கிற தமிழர்கள் அனைவரும் முழிச்சிக்குங்க, இது யார் சொன்னாலும் அதை பற்றி நான் கவலைப்படுறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா என்ன அப்படின்னு சொல்லலாம், ஏன் அப்படின்னு சொல்லலாம், என் தாய் தமிழ் தாய், தமிழ் தாயை நான் விரும்புகிறேன். இந்த ஹிந்தியில் அடிக்கிறதுக்கு மேலே இங்கிலீஷ்காரன் வந்து தமிழில் தான் 1 ரூபான்னு எழுதி வச்சுருந்தான், அந்த நோட்டில் நான் வச்சுருக்கேன். அதனால் சொல்கிறேன் நான், ஏன்னா அந்த கஷ்டம் தான் எனக்கு இவ்வளோ நேரம் கஷ்டமாகி போச்சு, அதனால தான் இவ்வளோ லேட்டாக வந்தேன். ஏன்னா எனக்கு அதுவும் வந்து ஒரு கண்ணாயிடுச்சு. ஏன்னா அவங்க ஒரு தயாரிப்பாளரை வந்து கட்டி வச்சுருக்காங்க, இந்த நேரத்தில் வந்து சாப்பாடு கொடுக்கல, போலீஸ் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலங்கும் போது பக்கத்தில் ஏதோ பாண்டிச்சேரியாக இருந்தால் போயிடலாம், கொடைக்கானல்னால் எவ்வளோ தூரம், அங்கேருந்து போகிறதுக்குள்ளே என்ன பண்ண முடியும்ன்ட்டு இங்கே பேசி 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 இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு. அதனால் தயாரிப்பில் இயக்கணும், இந்த வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாம் மேடையில் பேசின அனைத்து பெரியவங்களும் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம், இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். தம்பி சொன்னாப்புல உணர்ச்சி வசப்பட்டாப்புல உண்மைதான், நிறைய விஷயங்கள் அங்கே திடீர்னு போவோம், ஏதோ ஒரு இடத்துல ஹிந்தியில் தான் பேசுவாங்க, நம்ம என்ன பண்ண முடியும், ஏன் அங்கே ஹிந்தியில் பேசுகிறீங்கன்னு கேட்குறதுக்குள்ளே அது திருப்பி மொழி மாற்றம் வந்துடும், உடனே தமிழில் பேச ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுக்குன்னு போராடுறதுக்கு நீ கண்டிப்பாக ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்ப்பா. இல்லை இல்லை, நீங்கள் கட்சி தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து நீ போராடு. எத்தனை பேர் தமிழுக்காக போராடல, அண்ணன் வைகோ இருக்காரு, தம்பி சீமான் இருக்காரு, அதுக்கடுத்து நீ நான் நீ வந்து ஏன்னா நீ குரல் கொடுக்கும்போது நாங்கள் பின்னே நின்ற மாட்டோமா? நீ வந்து இங்கே காட்டிட்டு அண்ணன் உதயகுமாருக்கு அப்படி நீ என்ன என்ன நான் என்ன என் கவர்மெண்ட்டாக நடத்துகிறேன்? நல்ல வேலை நீ சிக்கலை மாட்டி, அவர் தான் பிஜேபி இருக்கா, அவர் என்ன பிஜேபி ஆட்சி அவரே நடத்துகிறாரு. ஏதோ நாங்கள்லாம் அதில் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு எப்படி போயிட்டுருக்கோம், ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நல்லது செய்ய முடியுமா? நான் அதையும் கெடுத்து போட்டுருக்கேன். தனியாக நில்லு, ஒரு இயக்கத்தை ஆரம்பி, உன் குரலை கொடு, உன் குரலை சேர்த்து நான் கூட வரலன்னா என் பேர் வேற. நீ தனியாக நின்று தனியாக நின்று அப்புறம் இப்போ நம்ம எல்லாத்துக்கும் அந்த உணர்வு இருக்குதா? அந்த இருக்குது தம்பி, இல்லாமல் இல்லை. அவன் எவ்வளவு தூரம் உள்ளே வந்துட முடியும்? போவோமா? நீ கூப்பிட்டே எனக்கு கேட்டு அண்ணன் அடிச்சிட்டானே வாங்கண்ணேன்னு நான் வந்திருக்க மாட்டேண்ணா, என்னை பற்றி தெரியும்ல உனக்கு. நீ கல்லில் அடிப்பாய், நான் சொல்லில் அடிப்பேன், வெற்றி பெறுவது நாமாகத்தான் இருப்போம். அக்டோபர் புரட்சின்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் போர் அடிக்கிறேன் நினைக்காதீங்க. அதுக்கு முன்னாடி எத்தனை தடவை புரட்சி ஆரம்பிக்கலான்னு லெனினும் ஸ்டாலினும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணாங்களா? ஸ்டாலின்ன்றது அந்த ஸ்டாலின், அந்த காலகட்டத்தில் ஒரு முதலாளித்துவ வர்க்கத்தை எதிர்த்து ஒரு தொழிலாளித்துவ வர்க்கம், ஒரு உழைக்கும் வர்க்கம் ஒரு இயக்கத்தை உருவாக்கணும்னு பல உலகத்தில் நிறைய இடத்துல போராட்டங்கள். அப்போ ரஷ்யாவில் இருக்கிற சார் மன்னர்களை எதிர்த்து போராடுறதுக்கு என்ன பண்ணலான்னா, அப்போது முதல் முதல்ல அவங்களுக்கு உதவிகரமாக இருந்த ஒரே கேடயம் திரைப்படம் தான். இது எத்தனை பேர்த்துக்கு தெரியும் உங்களுக்கு தெரியுமா? ஹினோ நிடாலியா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுற ட்ரெயினில் எத்தனை பேர் அவங்க கொள்கிறாங்க, அதை வந்து கையிலேயே இருக்கிற ஒரு கருவி மூலம், அது வந்து ஒளிப்பதிவு கருவி, அதில் ஃபிலிமை சுற்றுவாங்க, அப்படி ஃபிலிமை சுத்த தான் அது வந்து கிராங்க் ஆகும். அது கிராங்க் ஆகும்போது அது முன்னாடி நடக்கிறத யாருக்கும் தெரியாமல் ஒரு போர்வைக்குள்ளே வச்சு எடுத்துருவாங்க. ஒருத்தரை கொலை பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் வந்து கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு இப்படி இப்படி எல்லாம் எடுத்துகிட்டு அதே கேமராவை உள்ள ஒரு 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 சொல்யூஷனை வச்சு அதுலேயே கழுவிடுவாங்க. அதையே வந்து 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 ஒரு லேபரேட்டரி மாதிரி கீழே அது ஒரு சொம்பு மாதிரி வச்சுட்டு அதில் தண்ணியை ஊற்றி அதில் ரசாயன கலவையை போட்டு கழுவிடுவாங்க. அதையே முன்னாடி ஒரு லென்ஸை மாட்டிட்டு அதே கையில் ஓட்டினா அதுலேயே படம் வரும். அதையே அந்த பல்பை மாட்டிட்டு அந்த ஓடுற ட்ரெயின்கள்லேயே கொஞ்சம் நேரத்துலேயே அதை ரெடி பண்ணி திருப்பி அதை ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் கினோ நிடாலியா, நிடாலியான நியூஸ், சினிமா நியூஸ். இதை தான் முத முதல்ல ரஷ்யாவில் கண்டுபிடிச்சாங்க. நம்ம ஊரில் ஒரு ஊரில் ராம இருந்தா ராவணன் இருந்தான்னு கதையில் ஆரம்பித்தோம். இன்னும் நம்ம கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், மற்ற நாடெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு சினிமாவில். இதை யோசனை பண்ணுங்க முதல்ல, இன்னும் கதை 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 தேவையே இல்லை. நம்ம அடுத்தது நம்ம வாழ்க்கையை ஒரு உந்து சக்தியை மாற்றக்கூடிய விஷயங்கள் என்ன, அறிவுபூர்வமான சிந்தனைகளை நம்ம திரைப்படங்களாக கொண்டு வரணும்.
அப்போ தான் இந்த சமுதாயம் மேலே வரும். இன்னும் ஒரு கதையவே சொல்லிட்டு இருக்கணும், சொல்லலாம், ஒரு வாழ்வியலை சொல்லலாம். நம்ம அந்த காலத்தில் இப்படி இருந்தாங்க, இந்த காலத்தில் இப்படி இருந்தாங்க, அந்த காலத்தில் சும்மா பில்டப் பண்ணி பில்டப் பண்ணி வர்றான், டமால் டுமின் சவுண்டு சா சு, கடைசியில் புஸ்ஸுன்னு போகுது. ஒன்றும் பண்ண மாட்டேன்டானு இந்த காலத்தில் பெரிய ஹீரோக்கள். சும்மா ஓவராக பில்டப்லேயே படம் எடுக்கிறீங்க. ஆக மொத்தம் இந்த பில்டப்புகளெல்லாம் ஒரு யதார்த்தமான சினிமாவுக்கு வரணும், நம்ம ஒரு யதார்த்தமான விஷயங்களுக்கு வரணும். இந்த கொரோனா காலத்தில் கவர்மெண்ட் எவ்வளவோ ஹெல்ப் பண்ணுச்சு, இல்லைன்னு சொல்ல முடியாது. நலவாரிய உறுப்பினர்களுக்காக 17,000 குடும்பங்களுக்கு 3,000 ரூபாய் 3 தவணையாக 3,000 ரூபாய் அரசு வழங்கியது உண்மை. அதை எத்தனை பேர் பலனடைந்தார்கள்னு எனக்கு தெரியும். உனக்கு அந்த 3,000 சாதாரண விஷயமா இருக்கலாம், ஆனால் அன்னைக்கு பார்த்த அந்த நலவாரிய கார்டு இல்லாமல் தவிச்சவங்க எத்தனை பேர் தெரியுமா? அப்படின்னா எவ்வளவு மனவேதனை, எவ்வளவு உளைச்சலில் இருந்திருக்காங்க. உடனுக்குடன் அவங்க நலவாரிய கார்டு மிஸ் பண்ணவன், அவங்க நம்பர் எல்லாம் கண்டுபிடிச்சி, அது எல்லாம் அவன் பேர் என்ன எல்லாத்தையும் கொடுக்க சொல்லி 4 ஆளுகளை வச்சு அந்த நலவாரிய ஆஃபீஸிலேயே நம்ம ஆளுகளை அனுப்பி அங்கே உட்காந்து கண்டுபிடிச்சி அவங்களுக்கெல்லாம் கொடுக்க வச்சது தான் இந்த கவர்மெண்ட். சும்மா சொல்லாதீங்க. அரசாங்கம் மட்டுமில்லை, அரசாங்கம் ஒரு மக்களை வழிநடத்தும். நம்ம ஒழுக்க சீலர்களாக நம்ம மாறணும், நம்ம நல்லா இருக்கணும். நம்ம நல்லவங்களா இருந்தா தாங்க நம்ம கவர்மெண்ட் நல்லா இருக்கும். நீ எந்த மாதிரி ஆளுன்னு நீ உணர்ந்துக்கணும். ஒரு படம் எடுத்தா நீ நேர்மையா படம் எடு, ஒரு நல்ல படம் எடு. நம்ம சார் சொன்ன மாதிரி, சேகர் சொன்ன மாதிரி, ஒரு முறையான கதை, ஒரு நேர்த்தியான ஒரு 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 டேக்கிங்ஸ் மேக்கிங் இதெல்லாம் எடுத்து எப்படி தோக்க முடியும்? அது நிச்சயமாக ரசிப்பாங்க. நம்ம குப்பையும் சப்பையும் சொப்பையும் எடுத்துக்கிட்டு நானும் படம் எடுத்த ஓடலைங்க. சினிமாக்காரங்க சரியில்லை, ஜனங்க சரியில்லைண்ணா. ஜனங்களை குறைய சொல்லாதீங்க. சரியான விஷயத்தை எப்பவுமே ரசிகர்கள் ஒத்துக்கொள்வார்கள். இந்த ஊடகங்கள் அதை பாராட்டும். எத்தனை என்னுடைய படங்கள் எல்லாம் என்னை மிகப்பெரிய அளவுக்கு, நான் வந்து எந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தையும் சேர்ந்த, எந்த சமுதாயம்னு யாருக்கும் தெரியாது நான் சினிமாவுக்குள் நுழையும் போது. ஆனால் பத்திரிகையாளர்கள் என்னை வாழ வைத்தவர்கள் அவர் தான். என்னுடைய ஒவ்வொரு படத்தையும் ஃப்ரேம் பை ஃப்ரேமாக என்னை வர்ணித்து சூப்பராக எடுத்திருக்காருன்னு சொன்னதால தான் நான் பெரிய ஆளானேன். அது மட்டுமல்ல, அதை ரசித்தாங்க. சின்ன கவுண்டர்னு ஒரு படம் எடுத்தேன். அஃப்கோர்ஸ் ஆரம்பத்தில் என்ன ஒரு ஜாதி பேரை எனக்கு தெரிய, கவுண்டர்னால் ஒரு விவசாயி, அவ்வளோதான். அப்படி ஒரு ஏங்கலில் நான் படம் பண்ணேன். நீங்கள் அந்த படத்தில் எங்காச்சும் கவுண்டவன் உயர்ந்தவன் மற்றவன் தாழ்ந்தவன் சொல்லியிருக்கேன் நான் பார்க்கணும். எங்கேயுமே இருக்காது. கவுண்டனை விட அவருக்கு துணி துவைக்கிற அவர் வந்து உயர்ந்து நிற்பார் ஒரு காட்சியில். அவருக்கு கொடை பிடிக்கிறவன் அவரை விட உயர்ந்து நிற்பான். வாழ்வியலுங்கிறது வேற, உணர்வுங்கிறது, உணர்வு ரீதியாக படம் எடுக்கணும். அதெல்லாம் நம்ம தோற்று போயிட்டோம்னா வேணா, ஆனால் அவர் சொன்ன மாதிரி அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்லலாம். பட் நம்ம உழைப்புக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும். நம்ம உழைப்பு நேர்மையானதாக இருக்க வேண்டும் என்று வி. சேகர் சொன்னதை நான் நிச்சயமாக, நான் ஆணித்தரமாக நம்புவேன். நான் இன்றைக்கு படம் எடுத்தாலும் ஓடுங்க, சில்வர் ஜூப்ளி ஓட்டுவேன், சேலஞ்ச் பண்ணி வரட்டும். ஆனால் ஒரு 10 கோடி கொண்டாந்து ஒருத்தர் வந்து நிற்கட்டும். அந்த 10 கோடிக்கு வம்பு இல்லாமல் நான் வந்து படம் எடுத்து கொடுப்பேன். நான் யாரையும் போய் நான் கெஞ்சறதில்லை, அவ்வளோதான். நிறைய பேர் என்னுடைய பாடல் வரிகள், இப்படியெல்லாமா நீங்கள் பாட்டு எழுதியிருக்கீங்க, உனக்கு தெரியாதப்பா சார், 4 நாளைக்கு முன்னாடி தான் சார் தெரியும் இதெல்லாம் நீங்கள் எழுதின பாட்டுன்னு. அதை கூட நான் விளம்பரப்படுத்திக்கல பார்த்தியா? அதல்ல, என் படத்தை பார்த்துறவங்க பாட்டை தனியாக, படத்தை தனியாக, காட்சியை தனியாக பிரிக்கவே மாட்டாங்க. பாட்டு அப்படியே சீனோட ஓடி போயிடும். அவன் முத்துமணி மாலை எடுத்து கழுத்தில் போடும்போது அவளுடைய பழைய கதைகள் எல்லாம் ஓடும் அந்த படம் பார்க்குறவங்களுக்கு. ஒவ்வொரு படத்தையும் நம்ம தரத்தை நிர்ணயித்து எடுக்கணும். அவர் சொன்னார், நம்ம நண்பர் தயாரிப்பாளர் சங்கம் இருக்கு, நம்ம என்னுடைய தம்பி சொன்னார், அங்கே போங்க, எப்படி எடுக்கணும், என்ன பண்ணணுன்றது கரெக்டாக சொல்லுவாங்கன்னு. அவசியமே இல்லை. திரைப்பட கல்லூரியில் படித்த நீ அதுக்கு முன்னாடி ஆன என்னை வந்து நீ கேட்டிருந்தா நானே சொல்லுவேன். அதே மாதிரி எத்தனையோ பேர் நம்ம திரையுலகத்தின் மாமேதைகள் இருக்காங்க. இன்றைக்கி வி. சேகர் சார்கிட்ட போனால் எப்படி 25 நாளில்
படத்தை முடிக்கலான்ற ஒரு வித்தையை சொல்வார். எந்த எந்த செட்டு எப்படி போடணும், எத்தனை கதாபாத்திரங்களை வச்சு நீ ஒரு குடும்ப படத்தை எடுக்கலான்னு அவர் சொல்வார். அதுக்கு என்ன பட்ஜெட் ஆகுன்னு முதல்ல அவர் சொல்வார். நாம் நம்மளுடைய முன்னோர்களையும் நம்மளுடைய சீனியர்ஸுகளையும் நாம் எப்பவுமே மதிக்கிறதே கிடையாது. மனசளவுக்கு அவங்கள வந்து நம்ம மதிக்கிறதே கிடையாது. உண்மையிலுமே அதுதான். ஒருத்தனுக்கு சினிமா வாய்ப்பு கிடைச்சதுன்னா என்னே அவன் நான் யாருன்னு ப்ரூவ் பண்ணுறேன், அவ்வளோதான், அடுத்த கட்டத்துக்கு போயிடுறாங்க. நம்ம இன்றைக்கி ஏன் பாரதி ராஜாவையும் பாலச்சந்திரையும் நாங்கள் தூக்கி கொண்டாடுறோம்? பாலச்சந்தர் சொல்லாத விஷயங்கள் கிடையாது. பாரதி ராஜா இல்லாமல் கிராமிய இயல் கிடையாது. ஸோ அவங்கள பாராட்டுறோம், வாழ்த்துறோம், அவங்க கூட போய் உட்காந்துட்டு அவங்க திட்டினா கூட வாங்கிட்டு வர்றோம். ஏன்டா இப்படி இருக்கீங்கன்னு கூட கேட்பாருன்னு அப்படி தான் இருப்போம். அது எதுக்குடா அந்த சீனை எடுத்தேன், நானே வேண்டாம் வேண்டான்னு வச்சுருந்தேன். பல தடவை செல்வராஜ் சொல்லிட்டான் அப்படின்னு, இலக்கடியில் தாலி வைக்கிற சீன், அது எப்படிடா நீ எடுத்த அப்படின்னாரு. ஏன்னா அவருடைய கதைக்கு அது மேட்ச் ஆகலை, என்னுடைய கதைக்கு மேட்ச் ஆச்சு, அதை வச்சு எடுத்துட்டேன். அது பல ஆண்டுகளாக நிராகரிக்கப்பட்ட ஒரு காட்சி, அது எப்படி கொண்டு வந்து சேர்க்கறதுன்றது தான். அதாவது ஒரு கலைஞர்கள், நானே எல்லாத்தையும் படைக்க முடியாது, அவரே எல்லாத்தையும் படைக்க முடியாது. எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்து அழகான ஒரு தேரை நம்ம கட்டி இழுத்தா அது டெஃபினட்டாக வரம் கொடுக்கும் தேராகத்தான் அமையும். இந்த திரைப்படத்தை எடுக்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தைரியம் இருந்ததோ அந்த அளவுக்கு தைரியத்தை இந்த படத்தின் வெற்றி மீண்டும் உங்களுக்கு தர வேண்டும் என்று கூறி வெற்றி பெறுக. இலங்கை தமிழர்கள் 1.5 லட்சம் பேர் கொன்று குவிக்கும் போது தமிழகத்திலே பாரதி ராஜா தலைமையிலே 6 இயக்குநர்கள் சென்ற போது, நானும் ஒரு இயக்குனர், தமிழ்நாடு முழுக்கோ பிரச்சாரத்துக்காக காங்கிரஸை எதிர்த்து சென்றவங்களும் நானும் ஒருத்தன். அதுக்கப்புறம் அந்த மக்களோட நம்ம தமிழர்கள் கொன்று குவிக்கும் போது இங்கே என்ன நடந்தது நினச்சி பார்த்துருப்பீங்க, உங்களுக்குலாம் தெரியும் இங்கே என்ன கொதிச்சுது என்ன நடந்துச்சு. அதுக்காக போனவங்கள்லாம் தமிழை சொல்லி வாழ்ந்தவங்க தமிழர்கள் குடும்பம் தான், அவங்க குடும்பத்தான் வாழ்ந்துட்டுருக்கு இன்றைக்கி, உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். நம்ம உணர்ச்சி வசப்பட்டு நம்மளாம் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கோம் நமக்கு தான் தெரியும். குரல் கொடுத்து அன்றைக்கி 2 வருஷம் நான் கிட்டத்தட்ட நான் விவசாய செக்ரட்டரியாக இருந்திருக்கேன், நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் எவ்வளோ உணர்ச்சி. ஆனால் இன்றைக்கி அதுக்கப்புறம் கட்சிகள் மாறுது, ஆட்சிகள் மாறுது, நிறைய விஷயங்கள் நடக்குது, கூட்டணிகள் மாறுது. ஆனால் அன்றைக்கி நம்மளை கொன்று குவித்தவர்கள்லாம் இன்றைக்கும் சாதாரணமாக இருக்கிறோம். நம்ம அன்றைக்கே இதே ஹிந்தி திணிப்பு தான் இருந்துச்சு, இன்றைக்கும் ஹிந்தி இது தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம தனிப்பட்ட முறையில் இதை ஒன்று மட்டும் நான் சொல்லிக்க குறிப்பிடுறேன், இதே ஒரு மலையாளிக்கு நடந்திருந்தா தமிழ்நாடே உண்டில்லைன்னு இல்லை, இந்தியாவே உண்டில்லைன்னு ஆக்கியிருப்பாங்க. ஒரு கன்னடனுக்கு நடந்தா நடந்திருக்கும். ஆனால் ஒரு தமிழனுக்கு நடந்த இந்த மிகப்பெரிய பாதிப்பு 10ல் நமக்கு அது இன்னும் எந்த தமிழனும் பதில் சொல்ல வருங்காலம். நீ இப்போ சொல்றீங்களா மாஸ்டர், நீங்கள் எங்கே உணவு கூப்பிடுங்க நான் வரேன், நீங்கள் என்ன உணவு வாட்டல் நாகராஜ் நான் இன்றைக்கா பண்ணுறான், வாட்டல் நாங்கள் ரொம்ப காலமாக பண்ணிட்டு இருக்கிறான். ஆனால் இன்னைக்கு சொல்லுங்கள், நாளைக்கு போகலாமா? போல. அதே மாதிரி நான் சொல்கிறேன், நம்ம தமிழர்கள் ஒவ்வொருத்தரும் உணர்ச்சி கிளம்ப நம்ம தான் கிளம்பணும், இன்னொருத்தரை கிளம்பவே கூடாது. நீங்கள் சொல்லுங்கள், நாளைக்கு நம்ம வரோம், நம்ம கிளம்புவோம், கட்சி வேணும் நம்ம வருவோம். நான் நீங்கள் சொல்கிற பாருங்க, அவர் வரேன்னாரு, உதயகுமாரன்னாரு, வாங்க போவோம். மாஸ்டர் உணவு பூர்வமாக போனதில் வந்து விடவே கூடாது. இப்போ சொல்கிறோம் நம்ம எல்லாரும் கிளம்புவோம், நான் ஃபிக்ஸ் பண்ணுங்க, நீங்கள் பேசுங்க. நம்ம சினிமாக்காரர் எல்லாத்துக்கும் முன்னணிக்கிறோம்ல, இந்த வாட்டல் நாகராஜுக்கு முடிவு கட்டுவோம், இந்த ஆட்டி பார்ப்போம், தமிழ்நாட்டுக்குள்ள நடிச்சனை முடிவு கட்டுவோம், பார்ப்போம், யார் வேணாலும் வருவோம். உணர்வு வந்து இதே கர்நாடகாலையும் ஆந்திராலையும் காவேரிக்கு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் கட்சியத்துக்கு ஓரம் கட்டி வச்சுட்டு எல்லா மக்களும் ஒன்று சேர்றாங்க. காலை கேரளாவில் பார்த்தீங்கன்னா இதே தான் பெரிய முல்லை பெரியாருன்னு கட்சியத்துக்கு ஓரம் வச்சு ஒன்றா சொல்லாங்க. நம்ம நாட்டில் மட்டும்தான் கட்சியை விட்டு நிறைய கட்சி, இந்த கட்சி அவர் அந்த கட்சி, இந்த கட்சி அந்த கட்சி பேசிடுவோம். நம்ம வந்து ஒன்று சேர்ந்து செய்வோம். அதற்கு முதல்ல அன்னைக்கு எப்படி இலங்கை தமிழர்களாக போனோமோ இன்னைக்கும் நாங்கள் வர தயாராக இருக்கிறோம். நீங்கள் தேதியை குறிங்க, நாங்கள் வரோம். நன்றி. முழு சுகாதார தமிழகம், முன்னோடி தமிழகம்.